குயிக்காக ஒரு அரிசி பருப்பு சாதம் பண்ணால், குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் போட்டு வதக்கி, அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்குக்கோங்க. வதக்கி அதோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. அது பச்சை வாசனை போட்டும் தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு அதையும் வதக்குங்க. அந்த டைமில் அது வதங்குற டைமுக்கு ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு துவரம்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வதங்கினவுடனே தண்ணி விட்டு ஒரு இதுக்கு ஒன்றெண்ணும் போது நம்ம வந்து மூணு கிளாஸ் தண்ணி விடலாம். தண்ணி விட்டு அது கொதிக்கிறப்போ அதை இந்த அரிசி பருப்பை சேர்த்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் போட்டு கலந்து குக்கரை போட்டு மூடி வச்சுருங்க. வழக்கம் போல் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் குக்கர் எவ்வளோ பண்ணுவீங்களோ அதை பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அரிசி பருப்பு சாதம். அதுக்கு தொட்டுக்க வந்து ரைத்தா இல்லைனா அப்பளம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு கப்பில் மாத்திரப்போ மேலாக்க ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு கொடுத்துருங்க. சூப்பராக இருக்கும்.